இறைவன் படைத்த நாளில் இணைவோம் இயேசு பெயரில் இறைவனின் அன்பில் இறை மக்களாவோம் கிறிஸ்துவில் இன்று புது வாழ்வு காண்போம் புது வாழ்வு காண்போம் எல்லோருக்கும் காலை வணக்கம். காலை வணக்கம் ஃபாதர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு மக்களே, பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்ற வார்த்தையை தான் இன்றைய நற்செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. ஆண்டவர் இயேசு இதற்கு ஒரு மாற்று கருத்தை வைக்கின்றார். இது ஒரு பழைய நிலையாக இருந்தாலும் தீமை செய்பவர்களை நீங்கள் எதிர்க்க வேண்டாம் என்று சொல்கிறார். ஒருவர் வலது கன்னத்தை அறைந்தால் இன்னொரு கன்னத்தை காட்டு என்று இயேசு சொல்கின்றார். அன்பு செய்பவனுக்கு அன்பு செய், தீமை செய்பவனுக்கும் அன்பு செய் என்றுதான் இயேசு நமக்கு ஒரு புதிய பாடத்தை இன்றைய நற்செய்தியின் வழியாக கற்றுக் கொடுக்கின்றார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற ஒரு அந்த நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர் தான் நம் ஆண்டவர் இயேசு என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவாக சொல்லித்தரக்கூடியது. நான் என்ற அகந்தை ஆணவம் மிக்க இந்த உலகத்திலே மனிதன் நினைக்கக்கூடியதும் இதுதான். எது? ஒருவன் தவறு செய்தால் அவனுக்கு கண்டிப்பாக இன்னும் அவனை தண்டனைக்குள்ளாக்க வேண்டும், மன்னிக்க கூடாது என்றுதான் மனிதனுடைய மனம் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல், ஒரு நிலையில்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசுடைய பார்வை சற்று வித்தியாசமாக இருக்கிறது, மாற்று பார்வையாக இருக்கிறது. மாற்றி யோசிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகிறார். அதுதான், ஒருவன் தீமை செய்தால் அவனுக்கு மீண்டும் தீமையை கொடுக்கக்கூடாது, மீண்டும் தண்டனை கொடுக்கக்கூடாது, அவனுக்கு நன்மை செய்ய முயற்சி செய்வோம். ஒரு தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் என்று இயேசு நமக்கு சொல்கின்றார். அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அன்னை தெரசா தன்னுடைய இந்த அநாதை பிள்ளைகளுக்காக கை நீட்டி ஒருவரிடம் பணம் கேட்கின்ற பொழுது அவர் காரி துப்பினாராம். அதை எடுத்துக்கொண்டு மீண்டும் தன்னுடைய பணியை துவங்கினார். அவருக்கு மறுபதிலாக எதுவுமே செய்யவில்லை. புனித ராணி மரியாவினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது ராணி மரியாவினுடைய அன்னை தாயானவள் தன்னுடைய மகளை கொன்றவனை முத்தமிட்டாளாம். அந்த அளவிற்கு தீமை செய்பவர்களை நன்மையே செய்ய வேண்டும் என்று இத்தகைய புனிதர்களுடைய வாழ்க்கை நமக்கும் கற்றுக் கொடுக்கின்றது. இயேசுவும் அதைத்தான் செய்தார். எனவே நம்முடைய வாழ்வை சற்று அலசி பார்ப்போம். நன்மைக்கு நன்மை, தீமைக்கு நன்மைதான் செய்ய வேண்டும் என்று இயேசு நமக்கு கற்றுத்தரக்கூடிய இந்த பாடத்தை நம்முடைய வாழ்விலே எடுத்துக்கொண்டு நாம் ஒரு புதிய பார்வையோடு, இயேசுடைய பார்வையோடு, மனிதனுடைய பார்வை அல்ல, இயேசுடைய பார்வையோடு நாம் வாழ இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து வேண்டுவோம். இந்த திருப்பலியிலே கடவுள் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றிபலியாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய சகாய அன்னையே என்ற இந்த படகில் செல்லக்கூடிய ஒவ்வொரு மீனவர்களும் பாதுகாப்போடும் அன்னையினுடைய அன்பு கரத்தோடும் தொழில் செய்யவும், அதிகமான மீன்பாட்டை இந்த படகில் செல்லக்கூடிய மீனவர்களுக்கு தொடர்ந்து கொடுக்கவும், இறைவன் இந்த படகில் தொழில் செய்யக்கூடிய எல்லா மீனவர்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாகவும், சகாயத்தாய் இந்த சகாய அன்னை என்ற பெயர் கொண்ட இந்த படகை முறையாக வழிநடத்தவும், இறைவனுடைய அருளும் ஆசீரும் என்றும் கிடைக்கவும் நாம் இந்த பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இத்திருப்பலியிலே நினைவு கூறி ஜெபிக்கக்கூடிய ஐந்தாம் நாள் நினைவு பலியாக ஜோனம்மாள், 9வது ஆண்டு நினைவு பலியாக டிசன் மற்றும் டாட்சன், டிசல்வன், டில்சி, லியோன், குருசம்மாள், அருள் சகோதரர் ராபர்ட், இறைவனின் இறக்கத்திற்காக காத்திருப்போர் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் இந்த பலியிலே நாம் உருக்கமாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். என்னில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கியிருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமதருளுதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றங்களாண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அரசர்கள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 1-16 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேலானாகிய நாபோத்துக்கு இஸ்ரேலில் சமாரிய அரசன் ஆகாபின் அரண்மனை அருகில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாபு நாபோத்திடம், உன் திராட்சை தோட்டம் என் அரண்மனைக்கு அருகில் இருப்பதால் நான் அதை காய்கறி தோட்டமாக்கும்படி என்னிடம் கொடுத்துவிடு. அதற்கு பதிலாய் அதைவிட நல்ல திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன். உனக்கு விருப்பமானால் அதன் விலையை வெள்ளியாக தருகிறேன் என்றான். அதற்கு நாபோத்து ஆகாப்பிடம், என் மூதாதையரின் உரிமை சொத்தை நான் உமக்கு கொடாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக என்றான். என் மூதாதையரின் உரிமை சொத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று இஸ்ரேலனாகிய நாபோத்து தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை முன்னிட்டு ஆகாபு ஆத்திரத்துடனும் கோபத்துடனும் தன் அரண்மனைக்கு வந்தான். முகத்தை திருப்பிக் கொண்டு தன் கட்டிலில் படுத்து கிடந்தான். உணவு அருந்த மறுத்துவிட்டான். நாபோத்துடன் அந்நகரில் குடியிருந்த பெரியாரும் உயர்குடிமக்களும் இசபேல் தனக்கு அனுப்பிய மடல்கள் எழுதியிருந்தவாறே செய்தனர். அவர்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமர்த்தினர். அப்பொழுது அந்த இழி மனிதர் இருவரும் வந்து நாபோத்துக்கு எதிராக உட்கார்ந்தனர். அந்த இழி மனிதர் மக்களை பார்த்து, நாபோத்து கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தான் என்று அவன் மீது குற்றம் சாட்டினர். எனவே அவர்கள் அவனை நகருக்கு வெளியே கொண்டு போய் கல்லால் எரிந்து கொன்றனர். பிறகு அவர்கள், நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்தான் என்று இசபேலுக்கு செய்தி அனுப்பினர். நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்ததை இசபேல் கேட்டவுடன் அவள் ஆகாபை நோக்கி, நீர் எழுந்து சென்று இஸ்ரேலனாகிய நாபோத்துக்கு உமக்கு விற்க மறுத்த அதே திராட்சை தோட்டத்தை சொந்தமாக்கி கொள்ளும், நாபோத்து உயிரோடு இல்லை, அவன் இறந்து போனான் என்றாள். நாபோத்து இறந்து போனதை ஆகாபு கேட்டு இஸ்ரேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை உடைமையாக்கி கொள்ள புறப்பட்டு போனான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்று நாம் தியானிக்க வேண்டிய திருப்பாடல் 5. நாம் பாட வேண்டிய பல்லவி வசனம், ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும், ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும், ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும், கவனித்தருளும், ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும், கவனித்தருளும், ஆண்டவரே என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும், என் பெருமூச்சை கவனித்தருளும், என் அரசரே என் கடவுளே என் கெஞ்சும் குரலை உற்று கேளும், ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும், ஆண்டவரே என் பெருமூச்சை
கவனித்தருளும் கவனித்தருளும். ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை, உமது முன்னிலையில் தீமைக்கு இடமும் இல்லை. ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும் கவனித்தருளும். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றி, பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவி, கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றீர். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும் கவனித்தருளும். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும் கவனித்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் காலடிக்குவும் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் இதுவே அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியில் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் பிரிவு 5 இறை வார்த்தைகள் 38-42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம், மாறாக உங்களை வலகண்ணத்தில் அறைபவருக்கு மறுகண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்து கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்து கொள்ள விட்டு விடுங்கள். எவராவது உங்களை ஒரு கல் தொலைய வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு இரு கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்பவருக்கு கொடுங்கள், கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ், இதய காணிக்கை இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாயனை மாற்றிடுவாய். இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாயனை மாற்றிடுவாய். இதய காணிக்கை இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை. அன்பு மக்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாறச் செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவு விடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சுவாமீ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் வாழ்வுக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். ஆகவே வானகதூதரணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணிசெய்து முடிவின்றி அக்களித்து சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது பேச்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் தம் திருக்கரங்களால் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருவவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்களது திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசம் மிகுந்த ஆயர் நசரேன் சூசை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவவை அன்பு நிறைவு பெற செய்திருளும். இந்த நாளிலே சகாய அன்னையே என்று பெயர் கொண்ட படகு இறைவனுடைய அருள்கரங்களால் ஆசிர்வதிக்கப்படவும், தொடர்ந்து இந்த படகில் செல்லக்கூடிய ஒவ்வொரு மீனவர்களையும் கடவுள்தாமே ஆசிர்வதித்து அன்னை வழியாக வழி நடத்தவும், அதிகமான மீன்பாடுகளோடு என்றும் இவர்கள் மகிழ்வோடு கரை திரும்பவும் இவர்களை ஆசிர்வதித்தருளும். மேலும் உயிர் திரும்ப இதை நோக்குடன் துயில் கொள்ளும் இப்பலியில் நினைவு கூறி ஜெபிக்கக்கூடிய ஜோனம்மாள், டிசன், டாட்சன், டிசல்வன், டில்சி, லியோன், குருசம்மாள், ராபர்ட், அருள் சகோதரர் ராபர்ட், இறைவனின் இரக்கத்திற்காக காத்திருப்போர் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்கள், எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான எங்கள் இடைவிடா சகாய அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான திருச்சிலுவை நாதர் வழியாக உமை புகழ்ந்தீத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு பிறரை அன்பு செய்ய வேண்டும், பிறர் தீமை செய்கின்ற பொழுது அவர்களை எதிர்க்க வேண்டாம் என்று கற்றுத்தந்த நம் ஆண்டவர் உரிமையோடு நம் எல்லோருக்கும் கற்றுத்தந்த அந்த ஜபத்தை நாமும் பாசத்தோடு அவரை நோக்கி உரிமையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்னு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாமீரைவாராய் இளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாமீரைவாராய் விண்ணில் வாழும் விமலா மண்ணில் வாடும் மாந்த பின்னில் வாழும் விமலா மண்ணில் வாடும் மாந்த உன்னில் என்றும் வாழ இன்னில் எழுமே இறைவா ஒளியேளிலே வருக வருக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது இத்திருவுணவு நம்பிக்கையாளர் உமில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பில் என்றும் நிலைத்தவர்களாக சென்று வாழுங்கள் கடவுள் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கண்ணியே மாதாவே உன்மேல் நீசமில்லாதவர் நீசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே,
மூதாதை தாயார் செய் முற்பாவமற்றாய் ஆதி இல்லாதோனை மாதே நீ பெற்றாய் வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமீன்.